ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பலகாரம் நாங்கள் பார்க்க போகிறோம் இது பண்டிகை காலங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டாலும் சரி உடனே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான தான் இது அம்மாக்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பலகாரம் யாரும் வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருவாங்க இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குதுங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷலான பணியாரம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இது தேவையான பொருட்கள் நாலு முட்டை ஒரு டம்ளர் ஜீனி அரைப்படி இடியப்ப மாவு இது கூட திக்கான முதல் பால் தேங்காய் பால் மட்டும் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாலு முட்டையை உடச்சி பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா முட்டை நுர பொங்கல் வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் ஜீனியை இது கூட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஜீனி கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும் சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும் இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது கூட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டையோட கவிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரைப்படி இடியப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இது வறுத்து எடுத்தால் இடியப்ப மாவுங்க பச்சை மாவை சேர்த்துறாதீங்க இந்த பலகாரம் கண்டிப்பாக ஒழுங்காக வரவே வராது இடியப்பத்துக்கு நம்ம வறுத்து எடுத்து வைப்போம்ல அந்த மாவு தான் வீட்டில் இடித்து வறுப்பாங்கள்ல அந்த மாவு தான் சேர்க்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள் மொத்தமாக சேர்த்து நீங்கள் கரைச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக கையில் கலக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலக்கணும் இப்போ கெட்டியாக வரும்போது இது கூட திக்கான தேங்காய் தேங்காய்பாழலில் எடுத்து வச்சிருந்தோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ கட்டிகள் இல்லாமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்து கையில் அள்ளி விட்டலாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு சுகர் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட இது கரைஞ்சி ஓடிடுங்க சுகர் கரெக்டான லெவலில் இருக்கணும் நீங்கள் தண்ணியாக போயிடும் கொஞ்சம் ஜீனி அதிகமாக போச்சுன்னா கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் சுகர் அதிகமாகிடுச்சு கரைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் மாவு மறுபடியும் இடியப்ப மாவு கொஞ்சம் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கலக்குனிங்கன்னா நீங்கள் கரெக்டாகவே வந்துடும் லெவலு இப்போ பாருங்கள் நல்லா ஒவ்வொலா நல்லா பொசு பொசுன்னு வந்துடுச்சு இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஆயிலை வடிச்சிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது தேங்காய் தேங்காயிலையும் இந்த பலகாரம் செய்வாங்க தேங்காய் தேங்காயில் செய்யும்போது ட்ரெடிஷ்னலாக நல்லா வாசனையாக சூப்பராகவே இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கும் சரி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி பண்டிகை காலங்கள்லையும் சரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய பணியாரம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வெங்காய பனியம் இதில் வெங்காயம் நம்ம ஒன்று கூட சேர்க்க போகிறதில்ல சேர்த்ததும் கிடையாது வெங்காயத்தை சேர்க்காமல் இதுக்கு எதுக்கு வெங்காய பணியாரம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவே இருக்குங்க பாரம்பரியமான வெங்காய பணியாரம் இந்த பணியாரத்தை ஒரு வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இது மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சூடாக சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமும் அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் வெறும் வயலில் மட்டும் சாப்பிடும்போது கொஞ்சம் அடைக்கும் கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க டீ கூட நினச்சி சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை நம்ம செஞ்சு வச்சுருந்து கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான பலகாரம்தான் பிடிச்சிருந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி